கல்வி கலாச்சார சுற்றுப்பயணமாக புதுச்சேரி வந்துள்ள துருக்கி நாட்டைச் சேர்ந்த 10 மாணவர்கள் டெல்லி மற்றும் தமிழக மாணவர்களுடன் இணைந்து கலாச்சாரத்தை பரிமாறிக்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்து வெளியூர் கிராமத்தில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய களிமண் பொம்மை தயாரிக்கும் பயிற்சியில் ஈடுபட்டனர். இங்கே இந்த கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிக்கு இங்க வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் வெளிநாட்டு மாணவர்கள், உள்நாட்டு மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், நகரப்புற மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், ஏழை மாணவர்கள், இவங்க எல்லாத்தையுமே ஒரு ஒத்த நிலையில ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கலாச்சாரத்தை பரிமாறிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்தியாவின் பாரம்பரிய கலை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக பலருக்கும் பயிற்சி அளித்து வருவதாகவும், துருக்கி நாட்டு மாணவர்களுக்கு இக்கலையை கற்றுக் கொடுப்பது இருநாட்டு கலாச்சார பரிமாற்றத்திற்கு உதவிடும் என்கிறார் பொம்மை தயாரிப்பாளரும் தேசிய விருதாளருமான முனுசாமி. துருக்கி நாட்டில் இருந்த மாணவர்களும் நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு டெல்லியில் இருந்த மாணவர்களும் நம்ம கிராமப்புற மாணவர்களும் வந்து சேர்ந்து இதில் வந்து 25 மாணவர்கள் வந்து இன்னைக்கு பயிற்சி எடுத்தாங்க. இந்த நோக்கமே என்னன்னா, நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் இருக்கணும்னா நியூ ஜெனரேஷன் கொடுக்கணும். அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் பாண்டிச்சேரியில் இருக்க நான் வாழ்கின்ற அந்த கைவினை கலைஞர்களும் இதை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கொண்டு வரணும். இந்த பாரம்பரியத்தை பிறந்தவங்களே இதை நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் இதாக இருக்கிறாங்க. அந்த நிலையை மாற்றணும். எல்லாருக்குமே ஒரு மையன் இருக்கும். இவங்க எல்லாருக்கும் கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு. இது வெள்ளக்காரு நம்ம நாடு அப்படி இதெல்லாம் கிடையாது. இளைய தலைமுறையை இதை கொடுத்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த கலையை வந்து அழியாமல் காக்கப்படுறதுக்காக இந்த வெளிநூட்டு ரெக்கோட்டான்றதை பயிற்சி அளிச்சுட்டு இருக்கோம். களிமண்ணால் செய்யப்படும் கடவுள் சிலைகள், விளக்குகள், மிருகங்கள் போன்ற பொம்மைகள் தயாரிக்கும் முறையை ஆர்வத்துடன் பயின்ற துருக்கி மாணவர்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலையை கற்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், நாடு திரும்பியவுடன் துருக்கி மாணவர்களுக்கும் பொம்மை தயாரிக்க கற்றுக் கொடுப்போம் என்றனர். We went to some temples and the temples are very interesting. There are lots of people and the priests are very different from what I've seen in other countries. I heard there's lots of gods in India which we don't have in Turkey, and the terracotta, it's very interesting because it's very different here and I like it here. I think I learned a lot of things coming to Oroville and being, I think I felt at home being in this community and helping people. I learned about the schools and how there is a huge amount of scope here, and how when people come together they can make a huge amount of change in this community and bring a really positive change in the society. பெயருக்கு சுற்றுலா வந்தோம் சென்றோம் என்றில்லாமல், இந்தியாவில் உள்ள பாரம்பரிய கலை ஒன்றை ஆர்வத்துடன் கற்று பொம்மைகளையும் செய்து அசத்திய துருக்கி மாணவர்களின் திறமை பாராட்டுக்குரியது.